கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை நேரத்தில் அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை குணமாக்கி என்னோடி பவனே. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடி பவனே. இயேசுவே, 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 தல்லோ மரமோடியல்ல. பேசும் தெய்வமே, என் பாரம் சுமப்பவர் நீ, என் பாரம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் பாரம் தீர்ப்பவர் நீ. என்னை பசித்து என்னை உடுத்தி என்னோடி என்னை வசித்து என்னை உடுத்தி என்னோடி பவனே. இயேசுவே, 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 இயேசுவே. பேசாத கல்லோ மரமோடி அல்ல. பேசும் தெய்வமே, என் குடும்ப வைத்தியர் நீ, ஏத்தல் ஔஷத நீ, என் குடும்ப வைத்தியர் நீ, ஏத்தல் ஔஷத நீ, என் வியாதி பலவீனங்களில் என்னோடி பவனே. இயேசுவே, 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 இயேசுவே. பேசாத கல்லோ மரமோடி அல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னும் நடத்திடுவே. என்னை அழைத்தவர் நீ, என்னும் நடத்திடுவே. என்னை கண்டித்து ஆலோசனை தந்து என்னோடி பவனே, என்னை வைத்து ஆலோசனை தந்து என்னோடி பவனே. இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ எல்லாம் பாடுவோம்.
எல்லா உள்ளத்தின் நிறைவை எனக்காய் வருபவனி என் கண்ணீர் துடைப்பவனி எனக்காய் வருபவனி என் கண்ணீர் துடைப்பவனி எல்லா முடித்து சீயோடி சேர்த்து என்னோடு இருப்பவனி நின்ன வண்ணமாகவே சங்கீத பகுதியில் வாசிக்கலாம். சங்கீதம் 146 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் கட்சிக்கு திராணி இல்லாத மனுபுத்திரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கற்கொண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே உன் தேவனை தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 வாசித்த பகுதியில் முதல் 4 வசனத்தையான வாசிய பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி. கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத அப்படிப்பட்டதான ஜீவனை கொடுத்திருக்கிறார். மற்ற ஜீவராசிகளை போல அல்ல, மற்ற நடமாடக்கூடிய மிருகங்களைப் போல அல்ல. நமக்கு வித்தியாசமான ஒரு டைட்டில். அல்லேலூயா. வித்தியாசமான ஒரு நிலை. அந்த மற்ற மிருகங்களை காட்டிலும் மற்ற வர்க்கங்களை காட்டிலும் நமக்கு வித்தியாசமான ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு மாடு மாதிரி 4 கால் இருந்து இல்லையா, ஒரு யானை மாதிரி ஒரு தும்பிக்கை இருந்தவங்க, நம்ம சாமி நம்ம வீட்டில் பிறந்திருக்கும்பாங்களா? இல்லை. நமக்கு அது வந்து உலக பிரகாரம் காரியம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்த நன்மையான காரியத்தை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. வானம் பூமி சமுத்திரம் அண்ட சராசரத்தையும் தேவனாய் கர்த்தர் உருவாக்கிட்டாரு. ஆமென். மனுஷனை கொஞ்சம் வித்தியாசமாக உருவாக்கி அதை ஆளுகைக்காரனாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவர் தெரியுமா? ஆமென். அப்படிப்பட்ட அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஆகவே தேவனாய் கர்த்தர் நம்மை உருவாக்கினதற்காக நாம் கர்த்தரை, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை ஸ்துதிப்பேன் தோத்தரிப்பேன் தாவி சொல்கிறார். அல்லேலூயா. ஆமா. எங்கெல்லாம் நாம் புறப்பட்டு போகிறோமோ, எங்கெல்லாம் நடமாடுகிறோமோ, எந்த இடத்துக்கு போனாலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஆமென். ஆமா. தாவீது இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும்
ஸ்தோத்தரிப்பேன். அவர் தூதி எப்போ என்னைய ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் வந்துருமா? வருமானம் வந்துருமா? சம்பளம் வந்துருமா? ஆகாரம் வந்துருமா? வடைகள் வந்துருமா? ஆமே அனைவருக்கு அந்த கேள்வி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நாம் எப்போதும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமை செலுத்திக் கொண்டிருக்கத்தான் நம்ம படைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாயதுக்காக கொடுத்துருக்காரு? சண்டை போடுறா. எதுக்காக கொடுத்துருக்காரு? கர்த்தரை அதை சொல்லலை பாருங்க, நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இங்கே ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே அவர் ஒரு நோக்கத்தோட உண்டாக்கி இருக்கிறாரு. Praise the Lord. Hallelujah. Amma, God has a great purpose. Appa, each one of us, ஒவ்வொருத்தருக்கு ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஆகவே கர்த்தரை நாம் எல்லா நேரமும் ஸ்தோத்தரித்து மகிமை செலுத்தி அவர் என்னை உண்டாக்கிறதுக்காக, அவர் இன்னைக்கு சாட்சியாய் மாற்றிருக்கிறதுக்காக, என்னை கர்த்தர் ரட்சித்ததுக்காக நான் ஜீவனுள்ள மட்டும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ப்ரைஸ் லார்ட். பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்க முடியுமா? ஆமென். அல்லேலூயா. ஒரு பையனை தம்பி ஒரு பாட்டு பாட சொன்னா அவன் சினிமா பாட்டு லகுவா பாடிறான். ஆனால் கத்துடைய பாட்டு பாடு. ஆமென். ஆமாம், பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் ஆண்டோடைய நாமத்தை நம்ம கீர்த்தனம் பண்ணுறதில்ல, ஆனால் கத்த அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணத்தக்கதாக கத்தனம் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆகவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எல்லாமே மனுஷன் பேரில் இருக்கக்கூடாது, தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கணும். ஆமென். மனுஷனை நம்ப பார்க்கிறோம், கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ராஜாக்களை ஆசா அவர்களை நம்புகிறது காட்டிலும் கர்த்தரில் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமை செலுத்தணும். மனுஷனை நம்ப கூடாங்கிறார். மூக்கில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் நம்பாதே, என்ன நம்பு? அல்லேலூயா. கர்த்தரையே ஜீவனுள்ள தேவனை நீ நம்பும் போதுதான் உனக்கு எல்லா காரியமும் எல்லா ஆசீர்வாதமும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமே. நம்ம உருவாக்கி இருக்கிறார், நம்ம தேவையை சந்தித்து இருக்கிறார். எல்லா வானம் பூமி சமுத்திரம் அண்ட சராசரத்தை உருவாக்கி இன்றைக்கு எல்லா ஜீவராசிகளை உருவாக்கி மனுஷனை ஆளுகைக்காரனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆளுகை செய்யும்படியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தானே ஆண்டவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. He has everything. He has created everything for the man of people. நம்ம நமக்காகத்தான் பண்ணியிருக்காரு. நாம் வித்தியாசமான, அதான் சொல்றாரு, நம்ம வித்தியாசமான ஜனங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் லார்ட். ஆமா, கர்த்தர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராசரிய ஆசாரிய கூட்டம் கூட்டமாய் நம்ம படைச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அதுக்குத்தான் உண்டாக்கி இருக்காரு. பிரைஸ் லார்ட். ஆக அந்த எண்ணத்தோடு கூட நம் மனுஷனை நம்பாதபடி கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தரை சார்ந்து இருக்க வேணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அது அஞ்சாவது வசனம் பாருங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. ஏங்க யாக்கோபை கொண்டு வர்றாரு? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. ஏனென்றால் யாக்கோபு ஜீவித்த காலத்தில் அவனுடைய நாட்கள் முழுவதும் கர்த்தரை சார்ந்தேர்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு போதும், அவரின் ஜெபத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், வேண்டுதலை கேட்பார், என் தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமென். ஆமென். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. ஏன்னா கோத்திர பிதாக்கள் அவர்கிட்ட தான் எடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. 12 கோத்திர பிதாக்கள் இருக்க ட்ரைப்ஸ், அவங்க அவங்ககிட்ட தான் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பூமி உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிற அந்த கோத்திரம் தான். ஹல்லேலூயா. 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 ஆகவே யாக்கோபு ஜெபித்த ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம், அந்த இடத்துல அவன் பேரை மாத்திட்டாரு. ஆமென். பெனியேலா மாத்திட்டாரு, பெத்தேலா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப கர்த்தரை நம்பும் போது நமக்கு ஆசீர்வாதம். எல்லா நேரத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். எந்த சொல் டியூட்டி போறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு போங்க. டியூட்டி முடிச்சு வர்றீங்களா? ஜெபம் பண்ணிட்டு வாங்க. சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்களா? முதல்ல கர்த்தருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் சம்பளமோ அதிக சம்பளமோ அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, எதையும் நம்பி நீங்க இருக்க வேண்டாம். கர்த்தரையே எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே தான் நம்பணும்.
அல்லேலூயா. சீசரில் போட்ல போகும்போது பயங்கரமான புயல் காத்து அடிச்சது, சாக போற கட்டம் எல்லாம் சேர்ந்து ஜம்ப் பண்ணி செத்து போறான்னு எல்லாம் கூடிட்டான். நாலாம் ஜாமத்தில் யார் வந்தா? யார் வந்தது? இயேசு. இயேசு எப்படி வந்தாரு? பாறையில் நடந்து வந்தாளா? பாறையில் நடந்து வருகிறது போல எதில் நடந்து வந்தாரு? தண்ணீர்ல. தண்ணீர் நடந்து வராமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தண்ணீர்ல நடந்தபோது எல்லாரும் என்ன பண்ணாங்களா? ஆவேசம் என்று பயந்து என்ன பண்ணாங்களா? நடுங்கினாங்களா? சீசரா என்ன பண்ணாங்க? இயேசு தானே வர்றாரு, இவங்க அந்த தண்ணியில என்ன பண்ணாங்க? பயங்கரமான சூழ்நில, ஏதோ பேய் வருது, பிசாசு வருது, தூரத்தில் பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கும்? அப்படித்தான். ஏன் அவங்க பயந்து நடுங்கிறாங்க? யாராவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? இயேசு தானே வந்தாரு, ஏன் பயந்து நடுங்கிறாங்க? இயேசு வர்ற நடந்து வர்றத இதுக்கு முன்னால் அவங்க பார்த்ததில்லை. யாரு? சீசரன் பார்த்தது. அதுக்கு முன்னால இயேசு கடல்ல நடந்தத அவங்க நினைச்சல, பார்க்கல. அதனால யாரோன்னு சொல்லி பயந்தாங்க. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, பயப்படாதீங்க நான் தான் சொன்னாரு இல்லையா? அப்பதான் பேதுரு சொல்றான், அப்படி நீர் வருகிற நீரே ஆனா நான் இந்த கடல் நடக்கலாம். ஆமே. அல்லேலூயா. எப்படி கேட்கணும் பாத்தீங்களா? கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், தேடுங்கள். அவன் பாருங்க, சரியா நீர் வர்றதில்ல, எனக்கு நடந்து வரக்காது அதிகாரம். நடந்தானா? நடந்தான். பேதர் நடந்தானா? மனுஷங்க நடந்தாங்களா? நீங்களும் நானும் பெரிய பெரிய சூழ்நிலை நடக்கலாங்கிறாரு. இந்த உலகத்தில் நீங்க தைரியமா நடக்கலாங்கிறாரு. நீங்க கர்த்தரை நம்பி எதையும் செய்யலாங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது கர்த்தரை நம்பிய நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவாங்க நாம தான். அல்லேலூயா, வரலையே? ஏன்னா விசுவாசம் இருந்தா தான் வரும். அல்லேலூயா. Praise Lord. Amen. ஆமா, எல்லாம் நமக்காக செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்முடைய நம்பிக்கை அவர் மேல வைக்கணும். அலிபரம் 7 பாருங்க, 7-8-9 வாசிக்கலாம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், பசியா இருக்கிறவங்க என்ன கொடுக்கிறாரு? ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறார், நீதிமான் கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உங்களையும் என்னையும் கர்த்தர் நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அந்த அற்புதத்தெல்லாம் இயேசு செய்தாரா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு செய்த அற்புதத்தை நாம செஞ்சிட்டு இருக்கோமா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் வந்து எல்லா காரியத்தையும் வாக்கப்படுறார், நம்ம கூடவே இருக்கிறார், நமக்காக எதையும் செய்கிறார், மடங்கடிக்கப்பட்ட தூக்கி விடுகிறார், பசியா இருக்கவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். யாராவது 5 உங்க கையில இருக்கு, 5 2 மணி கையில் கொடுத்தா 5000 சாப்பாடு கொடுப்பீங்களா? எல்லாம் தலைக்கல் போட்டீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டேன். கொஞ்சமாவது ஒரு கடுகளை விசுவாசமா நான் கொடுப்பேன்னு யாரும் சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு மத்தியான ஆகாரம் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க போடுங்க சொல்லி பிரான்சிஸ் சொன்னா போட்டு வாரா? சரின்னு சொல்லணும்ல. அலேலியா, அவர் நல்ல வசதி உள்ளார், அவர் சொன்னால் போட்டுருவார். ஆனால் கர்த்தர் சொல்றது போது நம்ம உடனே கீழ்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க உங்களால் முடியுங்கிறாரு. மடங்கடிகளை தூக்கி விட முடியும், ஆகாரம் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவ 5 2 பேர் எத்தனை பேர் கொடுத்தாரு? 5000 பேர். ஹல்லேலூயா. சாப்பிட்டுட்டு திருப்தியாக போனாங்களாம். நாம் அப்படி சாப்பிட்டு திட்டிட்டு போகிற ஆளாக இருக்காங்க நிறைய பேர். கொஞ்சம் கஞ்சி எனக்கு துண்டு விழலை, இது விழலை, அது விழலை இல்லையா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வரவே இல்லைங்கப்பா. சாப்பிடும்போது நல்லா செவனி தானே சாப்பிட்றோம். ஏதோ போது கத்தனைக்கு எனக்கு ஒரு துண்டு தான் கொடுத்தாரு கத்திர சொல்லலாம். அப்படி தான் 2-3 நேரத்தில் பார்த்தா அந்த ஈரல் மட்டும் எனக்கு விழும். என்னடா எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, இந்த ஈரல் மட்டும் எனக்கு விழுது. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், கத்தை நம்மளை ஸ்பெஷலாக நேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்மளும் செய்யலாங்கிறாரு. அற்புத அடையாளம் நீங்களும் செய்யலாங்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் நேரான கிரிகளை செய்வான். அல்லேலூயா, வல்லியே. ஆமா, அப்படித்தான். சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும், நாம செய்யத்தான் செய்யணும். ஆமா. ஆகவே இதெல்லாம் விசுவாசத்துல ஆண்டவராக பிதாவாக தேவன் செய்த காரியத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யலாம். ஆமென். அவர் மேல் நம்பிக்கை, விசுவாசம்.
எதையும் செய்யலாம். நூற்றுக்கு அதிபதி வந்தான் இயேசு இடத்துல, பயந்து பயந்து வந்தானா, அவன் 100 பேருக்கு அதிகாரியானவன். நேர இயேசு இடத்துல வந்தான், என் வீட்டு வேலைக்காரன் எப்படி இருக்கிறான், சுகமீனமா இருக்கலாம், வியாதியோடு இருக்கிறான், நீ இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டு வேலைக்காரன் சொஸ்த மாவான்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னையா அல்லேலூயா, போய் கை வச்சு ஜெபம் பண்ணாதான் சுகமான விரும்புறாங்க. இல்ல, இவன் என்ன சொல்றான், உங்களுடைய வார்த்தை எனக்கு போதும், ஒரு வார்த்தை என்னை சுகமாக்கும், என் வார்த்தை எங்களுக்கு குணமாக்கும், ஒரு வார்த்தை எங்க குடும்பத்தை சுகமாக்கும், எங்க ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் அற்புதங்கள் செய்யும், அதிசயத்தை செய்யும் என்று அவன் விசுவாசித்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வீட்டு வேலைக்கால சுகம். இவன் விசுவாசத்தோட வீட்டுக்கு போகலாம், வீட்டுல போல அவன் என்ன பண்றான், கேரம் போட வேலை என்ன பண்ணிருந்தான், சுகமாயிட்டானா? நீங்க என்ன சொல்ல போறீங்க, சத்தமே இல்லையே, லாட்டி சீட்டு விழுந்தா அவ்வளோ சத்தம் போட்டு பட்டாசு வாங்கி கொடுத்துறீங்க, இது ஒரு நல்ல வார்த்தை இல்லையா, என் வீட்டு வேலைக்காரன் உடனே சொச மாட்டேன், வீட்டு போய் பார்த்தா அவன் சுகமாக இருக்கிறான், என்ன அர்த்தம், அவனை பற்றி சொல்லுக்கு, அவனுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம். ஏ சொல்றாரு, இந்த இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை, காணவில்லை. என்ன சொல்றாரு ஏசர் சொல்ற, இந்த இஸ்ரவேலுக்குள்ளே அங்கே அங்க எல்லா அப்போஸ்தலரும் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வெக்கம் வர்ற மாதிரி துக்கம் வர்ற மாதிரி, இந்த இஸ்ரவேலுக்குள்ளே இந்த சீசர்ல கூட அப்படி விசுவாசம் இல்ல, இந்த நூற்று கதவிக்கு இருக்கு விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அந்த ட்ரெமெண்டஸ் விசுவாசம், என்ன விதமான விசுவாசம் எனக்கு இருந்தது, இயேசுவை தேடி வந்தான், அவருடைய வார்த்தையை நம்பி வந்தான், பரிபூர்ணமான சுகம் பலன் ஆரோக்கியம். அவனை குறித்து லூக்கா 7 அத்தியாயத்துக்கு வாசி பார்த்தீங்கன்னா, அவன் நம்ம ஜனத்துக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தாங்கிறான். யாராவது புரஜாதி தேவாலயத்தை கட்டி கொடுப்பாங்களா? நம்ம ஐயாவுக்கு 2-3 வீடு இருக்கணும், அவர் எல்லா வீட்டையும் சபை ஆக்கியிருக்காரு. ஆமே, விசுவாசம் இல்லையா, எல்லா விசுவாசத்தை காட்டி ஒரு சூப்பர் ஃபெய்த் அது. ஆமே, பிறகு நித்யானந்தம் ஒரு வீட்டை கட்டினாரு, அதோட சபையை கட்டிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு சூப்பர் விசுவாசம், நம்ம இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யறேன், காணவில்லை. ஆமே, ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு அந்த விசுவாசத்தை கொடுத்துட்டார், விசுவாச நம்பிக்கை. நாம அந்த அற்புதங்களை அதை செய்யலாம், ஏசு என்ன செஞ்சாரோ அதை நாம செய்யலாம். ஆமே, புறப்பட்டு போங்கள். ஆமா, நீங்க போயிட்டா போதும், எல்லா அற்புதத்தையும் அவர் செய்வார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். ஆமென், சதா காலங்களிலும் கர்த்தர் அரசாளுகிறார். இன்னைக்கு உங்களை அரசாளுகிறது யாரு, உங்களை இன்னைக்கு இந்தியாவை அரசாளுகிறது யாரு, கர்த்தர் சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க, இயேசு. உங்க குடும்பத்தை ஆளுக செய்யறது யாரு, கர்த்தர் இயேசு. நமக்கு பிரைம் மினிஸ்டர் இயேசு, ஆமென். நமக்கு சீஃப் மினிஸ்டர் இயேசு, ஆமென். நமக்கு பொருளாளர் செயல் இயேசு, ஆமென். ஆமா, நீ சுட் நாட் கான்ஃபிடன்ட், அத மனுஷனை நம்ப கூடாது, கர்த்தர் பேர்ல நம்பிக்கை. கர்த்தர் என்ன நடத்துகிறார், என் குடும்பத்தை நடத்துகிறார், இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரின் ஆசீர்வாதம் நடத்தி வந்திருக்காரு. ஐயா எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா, சாகாம பிழைச்சிருக்கும் சொல்லுவீங்களா? இப்பதான் சில தெளிவு நேரம் உட்கார்றாங்க, உயிர் மீச்சாதான். என்னால் நம்ம கத்தரை குறித்து மேன்மை பாராட்டணும், கத்தரை குறித்து பேசணும், கத்தரை ஆளுக்கு செய்யறார், கத்தரை நடத்துகிறார், என் தேவையெல்லாம் கத்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா, ஆமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவ்வளவு உங்களுக்கு கூட. ஆமா, இதெல்லாம் ரகசியம், இது மறைவான நிறைய காரியங்கள் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்பொழுது அந்த இவைகள் இருக்கு பாருங்க, அது எல்லாம் சேர்ந்துருது. ஹல்லேலூயா, அது ஒரு நல்ல விசுவாசமான வார்த்தை. ஆகவே இந்த நூற்றுக்கதுங்கிறது விசுவாசம் எல்லாம் குணமாக்கி சுகமாக்கி தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்கான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாம் விசுவாசத்தோடு என்ன கிரியை செய்கிறோம், பெக்கூலியராக செய்யணும். மற்றவங்களை காட்டிலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அதாவது மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், தினந்தோறும் விசுவாசம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த விசுவாசத்தை வளர்ந்துட்டே வர்றோம், நாளுக்கு நாள் வளர வளர போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா. ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. போன வருஷம் லீவு நாளில் 10 அதிகாரம் வாசிங்க, இந்த வருஷம் லீவு நாளில் 20 அதிகாரம் வாசிக்கலாம்லவா, ஒரு நாளைக்கு வாசிக்கலாமா?
வாசிக்கலாமா? நம்முடைய விசுவாசத்தை மல்டிபிளை பண்ணி ஆத்மா கர்த்தர் தான் நம்ம ஆளுகை செய்யறார், உலகத்தை ஆளுகை செய்யறார், ஐந்து கண்ட மக்களை கர்த்தர் தான் ஆளுகை செய்யறார். அது மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்க டெம்பரரி போஸ்ட் தான், கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க, 5 வருஷம் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க, அப்புறம் வேற ஆள். அது இந்த உலகத்துடைய உலக மாம்சத்தின் ஆளுகை. ஆனால் கர்த்தர் வந்து எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய நித்தியமான அப்பா நமக்கு யாரு? இயேசு தான். நம்ம அப்பா மறிச்சிருவாங்க, அம்மா மறிச்சிருவாங்க, அவங்களுக்கு அப்புறம் யாரு நடத்துறது? இயேசுப்பா. பார்த்தீங்களா, நம்மளை நடத்துகிற ஆளுக்கு இயேசு. கடைசி காலம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசு தான் ஆளுவா செய்வாங்க. ஆமே, இந்த உலகமெல்லாம் அழிவுக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் போயிடும். நீங்கள் ஒன்று பேர் ரெண்டு பேர் வாசு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது கடைசி நாட்கள். இதெல்லாம் வான பூமி சமுத்திரம் எல்லாம் இடிஞ்சு கீழே விழுமா, அப்போ எங்கே போவீங்க? ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்குள்ளே போய் நம்ம மறைஞ்சிக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். ஆமே, அந்த பேழைக்கில் போய் சேர்ந்தாங்க பாருங்கள் 8 பேர், அதுபோல் நம்ம இயேசுக்குள்ளே நுழைஞ்சிக்கணும். கடைசி வரைக்கும் கர்த்தரவே வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பிராமிஸ் வாக்குத்தத்தம் அதுதான், நான் உன்னை விட்டு கைவிடுவேன் கடைசி வரைக்கும். அட்ரமோஸ்ட் பார்த்தப்ப வேர்ல்டு நீங்க எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். பரிசுத்தம் கொடுத்து வரும் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாய். நாம தான் ஆளுகைக்காரன், அதை மறந்துடாங்க. ஆமேன், அல்லேலூயா. நாம் ஆளுகை செய்யத்தக்கதாக ஆண்டவராய் தேவன் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் வர்றாரு. நாம தான் ராஜாக்கள், ஆசாரியர்கள், இது ரெண்டு தெரியுது உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தான் ராஜாக்கள், வந்து ஆளுகை செய்யற இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம சேர்ந்து ஆளுகை செய்யத்தக்கதான் ஆளுகையாளர் கர்த்தர் மாத்திருக்கிறார். ஆக இந்த கடைசி நாட்கள ராஜ்யம் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமல்ல தேவன். கர்த்தரே இந்த உலகத்துல உயர்ந்து அவர் தான் உருவாக்கினார். ஆமே, உலகத்தை உண்டாக்குறது யாரு? கர்த்தர். நம்ம உண்டாக்குறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறாரு கர்த்தர். ஒன்றுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்க சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பதான் உங்களுக்கு சமாதான சந்தோஷம். இப்ப எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ கால்வேஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 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 நான் உயிரோடு இருக்குமட்டு என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்குமட்டு என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளழவோ என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் உள்ளழவோ என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதனை என்று கண்டிடே அவன் யோசனை அழிந்திடுமே. மனிதனை என்று கண்டிடே அவன் யோசனை அழிந்திடுமே. தேவன் என் துணையே என்றென்று பாக்கியவா. யாக்கோபி தேவன் என் துணையே என்றென்று பாக்கியவா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆத்துமதாக பெறுக என் கண்கள் அருந்திடுவே. என் ஆத்துமதாக பெறுக என் கண்கள் அருந்திடுவே.
கர்த்தரி கரம் என்னை காத்திடுவே, என்றென்று வாழ்ந்திடுவே. கர்த்தரி கரம் என்னை காத்திடுவே, என்றென்று வாழ்ந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி. கர்த்தர் சதா காலமும் அவசியோடில் அரசாழுவார். கர்த்தர் சதா காலமும் அவசியோடில் அரசாழுவார். தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார். தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. மாறாத ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துற கர்த்தாவே, அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி மட்டுமா எங்களை வழிநடத்த கிருபிக்காமல் நன்றி. எங்களுடைய பேசிய வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக, வாக்கு தத்துவங்களுக்காக, நல்ல சத்தியங்களுக்காக, நல்ல ஆலோசனைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரைக்கும் தாம் இந்த நாட்களில் வரலோகத்தின் மன்னாவினாலே போச்சித்த கிருமிக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக நீர் ஆசீர்வித்து காத்துக் கொண்டாட்டா. உம்முடைய நாமக்கத்து மகிமையா ஜீவிக்க பிழைக்க கத்தாவனை கிருபதாரம் ஜெயித்து தாரம் வெற்றியை தாரம். இன்னும் நாங்கள் மக்கள் உத்தம சாட்சிய விளக்கத்தக்கதாக நீர் கிருபளிக்கணுமா கேட்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து உயிர் திழந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவள்ள பிதாவே, ஆமென்.